Hi guys, welcome to Life of Fur YouTube channel. நம்மனை வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா சோ GoPro ஓட அக்சஸரீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல GoPro ஓட அன்பாக்சிங் வீடியோ பார்த்திருப்போம். சோ இந்த வீடியோல வந்து நம்ம GoPro இந்த வீடியோல வந்து நம்ம GoPro ஓட அக்சஸரீஸ் வந்து புக் பண்ணிருக்கோங்க. சோ அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். சோ GoPro க்கு என்ன மாதிரி அக்சஸரீஸ் அப்படினு பார்த்தோம் அப்படினா சோ GoPro வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். ஓகே. சப்போஸ் தண்ணிக்குள்ள விழுந்துச்சு அப்படினா எப்படி நம்ம அத ஹேண்டில் பண்ண முடியும்? ஸோ அது விழுந்தாலும் அது ஃப்ளோட்டாக இருக்கிறது மாதிரி ஃப்ளோட்டிங் கிரிப்பு, அப்புறம் செஸ்ட் ஸ்ட்ராப்பு, ஹெட் ஸ்ட்ராப்பு, வாட்ச் ஸ்ட்ராப்பு, ஸோ வாட்ச்லலாம் செட் பண்ணி வீடியோ எடுக்கிறது மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் மோடில் நம்ம இருந்தாலுமே, ஸோ ஒரு ஜாகிங்கில் இருக்கோம், ஸ்விம்மிங்கில் இருக்கோம், இல்லை ஒரு மவுண்டைன் கிளைம் பண்ணுறோம், எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம வீடியோவில் கவர் பண்ணோம். அதுதான் இந்த ஆக்ஷன் கேமராவோட ப்ளஸ்ஸு. ஸோ கோப்ரோவோட ப்ளஸ்ஸுமே அதுதான். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆக்சசரிஸ் எல்லாம் தேவை இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம ஆர்டர் போட்டிருக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த கோப்ரோ ஆக்சசரிஸை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம பிச்சை எடுத்தாச்சு. ஓகே கைஸ், வந்துருச்சு. கோப்ரோ ஆக்சசரிஸ் கிட்டில் இருந்த எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வெளியே வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஸோ அந்த கிட்டில் இருந்த ஐட்டம் எல்லாம் ஒன்றொன்னா நம்ம டேபிள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ எது எதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒன்றொன்னா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் ஸ்ட்ராப்பு. ஸோ இது வந்து ஸ்கூல் பேக் மாதிரி ஷோல்டரில் மாட்டிக்கலாம். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டில் மாட்டிக்கிட்டு இது வந்து செஸ்ட் ஏரியாவில் வர்றது மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக் மாதிரி கிளிப் மாதிரி மாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மலை ஏற போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜாகிங் போகிறீங்க, டெய்லி வீடியோ போடுவீங்க, டாகை கூட்டிகிட்டு போவீங்க, அதை பற்றி ஒரு வீடியோ சொல்லணும், இல்லை ஏதாவது ஒன்றுன்னா இப்போ ரெண்டையுமே ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஓரளவு செஸ்ட் ஏரியாவில் இருக்கிறதுனால அந்த ஒரு லோ ஏரியாவிலேருந்து எல்லாமே கிளியராக கவர் ஆகும். ஸோ இதுதான் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து குயிக் ரிலீஸ் பக்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 6 ரிலீஸ் பக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி இது என்ன சைஸு செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக இப்படி குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துக்கும். ஸோ அதை ஈஸியாக கழட்டிக்கலாம். ஸோ இதில் வந்து எக்ஸ்டென்ஷன் அந்த இதை வச்சு நம்ம கோப்ரோவை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்டென்ஷனை வந்து ஒரு 4 எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுமோ அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து அந்த ஹெட் ஸ்ட்ராப்பும் வந்து அந்த மாதிரி தான் கைஸ். ஸோ இது வந்து ஹெல்மெட் நீங்கள் போட்டு சைக்கிள் ரைட் பண்ணுறீங்க, இல்லை பைக் ஹெல்மெட்லேயுமே வந்து டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஒரு 4 எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது லென்த்தியாக வருமோ இல்லை ஷார்ட்டாக எடுத்தால் போதும்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் ஸ்ட்ராப்பு. ஸோ இதை இந்த மாதிரி வாட்ச் மாதிரி கட்டிக்கலாம். ஸோ இதை இதில் இப்படி விட்டுட்டு அந்த மாதிரி எடுத்து இப்படி ஸ்ட்ராப் மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம் கைஸ். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் 4 எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, உங்களுக்கு எது தேவையோ அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஹைட்டு கூட்டிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இதுதான். வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுவும் வந்து இந்த சைக்கிள் ஹெல்மெட்டுக்கு மட்டுமே இது யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சைக்கிள் ஹெல்மெட் ஸ்ட்ராப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைக்கிள் ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே அதில் ஒரு லைன் மாதிரி வரும், ஒரு கேப் மாதிரி. ஸோ அதில் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுலேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு தெரில, தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஹெல்மெட்டுக்கும் மேலேயே நம்ம மாட்டி வச்சுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி யூஸுக்கு தான் இது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து மாட்டுறது மாதிரி. பைக்கில் வந்து இந்த மாதிரி இதை இப்படி கலத்தி எடுத்துகிட்டு என்னோடய விரல் தான் அந்த ஹேண்டில் பார்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாக் பண்ணிட்டோன்னா இதில் இருக்கும். ஸோ மெயினாக வந்து எக்ஸ்டென்ஷன் இதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேமராவை இதில் வச்சுட்டோன்னா ஹேண்டிலில் இருக்கும். அப்படி கவர் ஆகி பைக்கில் போகும்போது கவர் பண்ணிக்கலாம். சைக்கிள் அந்த மாதிரி இதில் எல்லாமே நம்ம மாட்டிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளிப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிளிப்பு வந்து எதுக்குன்னா இப்போ கேப்பில் இந்த மாதிரி மாட்டிக்கலாம். ஸோ சடனாக ஒரு இது பண்ணணும்னா கேப்பில் நம்ம மாட்டிட்டு கேமரா அதுக்கு மேலே வச்சுக்கலாம். இல்லை பேக் நம்ம கொண்டு போகிறோன்னா பேக்கோட இந்த ஏரியா இந்த கைப்பிடி இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அதில் இந்த மாதிரி சடனாக மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இதில் கேமரா இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக கவராகி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ கோப்ரோ இருக்கா இல்லையானும் கவனிச்சிக்கலாம்.
ஸோ ஒரு சேஃப்டி பர்பஸ் சடனாக அவங்களுக்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது டெலஸ்கோபிக் செல்ஃபி ஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்க்க தான் இப்படி இருக்குது, அப்படி நீண்டு போயிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ லென்த் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதை மேலே யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று இந்த உங்கள் ட்ரைபாய்டை இதிலே மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஸ்க்ரூஸ் வந்து மாட்டுறது மாதிரியான இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் மாட்டிட்டு ட்ரைபாய்டை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டாக நீங்கள் சுருக்கி எடுக்கணும்னாலும் இந்த மாதிரி பொசிஷனில் எடுக்கணும்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கோப்ரோ வந்து தண்ணியில் யூஸ் பண்ணிக்கலாம், முக்கிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ சப்போஸ் தண்ணிக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், சடனாக ஃபால் ஆகி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ணாது, அங்கேயே இருக்கும், ஆனால் எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கு தான் இந்த ஃப்ளோட்டிங் இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விழுந்தாலும் நமக்கு மேலே கொண்டு வந்து தண்ணியில் மிதந்து இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு இது தான், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று கலரும் வந்து அழகாக எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது மிதந்து வந்ததுன்னா தெரிகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கலர். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 இன்னும் வருவேன், இங்கேயோ மாட்டி விட்டோமோ. ஓகே, இதில் இருக்கு பாருங்கள், மொத்தமாக 6. ஓகேவா, மொத்தம் 6 அண்ணம் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேர் குயிக் ரிலீஸ் பக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குயிக் ரிலீஸ் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கம் மாதிரி இருக்கும். ஸோ இதில் இப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணி காரில் இல்லைன்னா உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் டேபிளில் எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணால் கூட, இல்லை ஹெல்மெட்டில் கூட டைரெக்டாக சடனாக ஃபிக்ஸ் பண்ணணும்னா இதில் இருக்க ஸ்டிக்கரை இது பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஒட்டிட்டு இதில் நீங்கள் வந்து குயிக் ரிலீஸ் பிளேட்ஸ் இது, இதை ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி கோப்ரோ மாட்டுவீங்க அப்படின்னா இதில் ஒரு ஆரணம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து குயிக் ரிலீஸ் பக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எது உங்கள் இந்த சைஸுக்கு ஃபிக்ஸ் ஆகுதோ ஸோ அதை மாட்டிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ இதில் சின்ன சைஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்களா இந்த மாதிரி இது வந்து குயிக் ரிலீஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கழட்டுறதும் ரொம்ப ஈஸி தான், இந்த மாதிரி ஈஸியாக கழட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபிக்ஸ் அமைக்கி எடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ குயிக் ரிலீஸ் பிளேட்ஸு, குயிக் ரிலீஸ் பக்கெட்ஸ் இது. ஸோ இதில் வந்து 6 கொடுத்துருக்காங்க குயிக் ரிலீஸ் பக்கெட்ஸில். இதில் வந்து இது வந்து ஜே டைப்பு அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு வளைஞ்சு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்ஸடாகவே இப்படி தான் இருக்கும், சரியா? கேமரா வந்து அப்படி கொஞ்சம் வளைவாலாம் இருக்காது. இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் ஒரு ஜே டைப்பாக வளைஞ்சி உங்களுக்கு ஒரு வியூ கீழே மேலே அப்படின்றது மாதிரி மாட்டி கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து ஒரு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 அந்த ஒட்டுறதுக்கு ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஹெட் ஸ்ட்ராப்பு, செஸ்ட் ஸ்ட்ராப்பு, அப்புறம் வந்து வாட்ச் ஸ்ட்ராப் எல்லாமே இருக்குது. அப்புறம் இது வந்து கிளிப்பு, இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வந்து ஒரு 6 பெரிய ஸ்க்ரூ, ஒரு 2 சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆர்ம்ஸ், இதில் ஒரு 4 எக்ஸ்டென்ஷன் ஆர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 எக்ஸ்டென்ஷன் ஆர்ம்ஸ் எதுக்கு அப்படின்னா, இப்போ கோப்ரோ வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்துடலாம். கோப்ரோவில் இந்த மாதிரி இன்பில்டாகவே இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எடுத்துக்கோங்க. ஸோ இதை எடுத்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி இருட்டுட்டு இதில் உங்களுக்கு என்ன ஸ்க்ரூ அதுக்கு தேவையான இவ்வளோ டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எது எதுக்கு யூஸ் ஆகும்னு கரெக்டாக நீங்கள் கொஞ்ச நாள்லேயே பழகிப்பீங்க. ஸோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறமாட்டு தான் நீங்கள் வந்து எதுலனாலும், இப்போ செஸ்ட் ஸ்ட்ராப்லனாலும் சரி, ஹெட் ஸ்ட்ராப்லனாலும் எதுலேயுமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் ஒரு இது இருக்கும். இப்போ இந்த ட்ரைபாடு இதில் இது பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது நம்ம இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிக்கலாம். இதை நம்ம எந்த பொசிஷனாலும் திருப்பிக்கலாம், சரியா? அப்போது நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு வியூ கிடைக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி நடந்து கொண்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சக்ஷன் கப்பு. ஸோ இது வந்து இந்த மாதிரி மாட்டிட்டு, ஆக்சுவலாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பேசிட்டு ஸோ சொல்லணும், இதை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படி வந்துடும். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். காரில் எங்கேயாவது போய்ட்டுருக்கீங்கன்னா அப்படி காரோட டேஷ்போர்ட்லேயோ இல்லை எங்கே சேஃபோ அங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ டேபிள்லேருந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் உங்கள் டேபிளில் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்லேருந்து கூட பேசிக்கலாம். ஸோ அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு சேஃப்டி பர்பஸுக்கு தான். ஒரு சின்ன இப்போ ட்ரைபாடில் இதில் எதுலேயாவது மாட்டியிருக்கீங்க அப்படின்னா
ஸோ அதுக்கு முன்னாடி மாட்டுறதுக்கு முன்னாடியே இந்த இதை வந்து நீ இந்த இருக்கல ஒரு சின்ன கேப் இருக்கும்ல இதில் இந்த கேப் ஒளியாக போட்டு இந்த கேப் ஒளியை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் டைப்பில் தான் இருக்கும். இப்போது நீங்கள் இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் காரில் வந்து இந்த குயிக் ரிலீஸ் பிளேட்ஸ் இருக்குல்ல, இதில் குயிக் ரிலீஸ் இந்த இது மூலமாக வச்சுருப்பீங்க, பக்கெட்ஸ் மூலமாக இதில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த கோப்ரோ வச்சுருப்பீங்க காரோட டேஷ்போர்டில் ஃப்ரண்டில் கரெக்டாக. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா, இந்த ஒரு சின்ன ஒரு கம்மை நம்பி தான் இதில் இருக்கும் ரைட்டாக. அது போக உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த இந்த ஒரு சின்ன ஒரு ட்ரெயினில் மாட்டிட்டு இன்னொரு பசையில் ஒட்டி வைக்கிறது மாதிரி தான் இது. ஸோ ஒரு சின்ன ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு இது ஹெல்ப்ஃபுல் ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரியாது, ஆனால் இது அதுக்கு தான் யூஸ் ஆகும் ஓகேவா. ஸோ கைஸ், நம்ம வந்து கோப்ரோவோட அக்சசரிஸ் கிட்டை வந்து அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன கிட்டு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். செஸ்ட் ஸ்ட்ராப்பு, ஹெட் ஸ்ட்ராப்பு, வாட்ச் ஸ்ட்ராப், அப்புறம் சக்ஷன், இது எல்லாமே இருக்குது. எல்லாமே சடனாக வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிற எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கிளிப் மாதிரி இது எல்லாமே நம்ம வந்து அன்பாக்சிங் பார்த்துட்டோம். எதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை யூஸ் பண்ணி பார்த்து ரிவ்யூ சொல்கிறோம். ஸோ இப்போ ஜஸ்ட் வாங்கியிருக்கோம். இதில் பிளாஸ்டிக் குவாலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாது. இனி யூஸ் பண்ணி பார்த்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ வந்து இப்போ டைரெக்டாக நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இது நீங்கள் வாங்குங்க அப்படின்னு, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணி பார்க்கல, ஜஸ்ட் அன்பாக்சிங் தான். ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.